அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அதே டயத்தில் மந்த் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் மினிமம் ஒன்றுலேருந்து 1.5 lakhs ஈஸியாக ஏர்ன் பண்ணலான்றதாங்க நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த வகையில் எந்த ஆப்ஷன் எடுத்துருக்கலாம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, கூடாயில், நேச்சுரல் கேஸ், அதை தான் லைவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங்கே அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நம்மளோட குரூப்பில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, பேங்க் நிஃப்டி செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, கோல்டை பொறுத்தளவுக்கு 2400 கீழே, டாலருக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லுக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் எந்தளவுக்கு நம்மளோட இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுது, என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா கோல்டுவே செக் பண்ணிடலாம் லைவ் மார்க்கெட்டில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லியில் பார்க்க வேண்டியிருக்கு. டெய்லியில் எப்படி சார் இருக்குது, இந்த மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கிற வரைக்கும் ஓன்லி பை தான், அதை மாற்றிருக்கிறது இல்லை. அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுனாவே செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். இப்போ 2415 கீழே செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸு. இப்போ 15 மினிட்ஸ்க்கு வரணும். 15 மினிட்ஸில் வரும் பட்சத்தில் இங்கேயும் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கணும். ADXஓட ஸ்ட்ரென்த்து ஒயிட் லைன் 20 அபோவ் வித் ரெட் லைன். அப்போ 2315 பிரேக் அவுட் ஆகிறப்ப ADX நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேருந்து கிட்டத்தட்ட $20 வரைக்கும் இறங்கிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் வீக்லலாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே. சொன்ன மாதிரி 2470 வரைக்கும் போயிட்டு அந்த டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா அந்த ஹையை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ அது வரைக்கும் இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. இப்போ 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சு வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. அடுத்த டார்கெட் வந்து 2387 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு சரி, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கும் சரி, செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மார்னிங். இப்போ டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட்டு, ADX எக்ஸ்டர்னிட்டி ஸ்ட்ராங் செல்லிங், சரிங்களா? 6500 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்பே செல்லிங்கு. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. எப்போல்லாம் 15 மினிட்ஸில் ADXஓட நல்லா ஸ்ட்ராங்கான செல் ஆகுதோ அப்போல்லாம் ஃபுல்லாகவே செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ 6400 கீழே இறங்கும் பட்சத்தில் ADX ஒயிட் லைன் 20 அபோவ் வித் ரெட் லைன். அதுக்கப்புறம் இடையில வந்து ப்ராஃபிட் பிக்கிங் நடந்து மீண்டும் ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த இடத்துல 6000 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன சார் பண்ணணும்னா, 6000 பிரேக் அவுட் ஆனால் தான் செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இல்லைனா இன்றைக்கி ஜஸ்ட் வாட்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட், சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து செல் சான்ஸு 240லேருந்தே செல்லில் தான் இருக்குது இப்போ வரைக்குமே, அப்படியே கன்னிவாயிட்டிருக்கு. இடையில அங்கங்கே ப்ராஃபிட் பிக்கிங் நடக்குது, 100% செல் சான்ஸில். இப்போ 15 மினிட்ஸில் என்ன பண்ணலாம்? இப்போ ADXஓட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணல. இதே லாஸ்ட் வீக் வச்சு பார்த்தோம்னா ADXஓட ஸ்ட்ரென்த்து, சரிங்களா, அங்கங்கே ADX ஸ்ட்ராங்கான செல்லிங்க, அதுக்கடையில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், மீண்டும் ஒரு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி கண்டிஷன் வந்து அப்ளை ஆகிறப்ப மட்டும் ஸ்ட்ராங்காக செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து செல் பண்ணலாமானா 160 கீழே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். குழாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லது. இப்போ அடுத்து வச்சு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்க்கும் பட்சத்தில், இப்போ டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் லாஸ்ட் வீக்லேயே தெளிவாகவே சொல்லியிருந்தோம், 52200 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 50,000 எதிர்பார்த்த டார்கெட் 50,500, அதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் 49,700 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. இப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு, லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸில் பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸில் ஃப்ரைடேவே வந்து பார்த்தீங்கன்னா ADXலாம் கன்ஃபார்மாக இருந்தது, இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் பண்ணேன், அதுலேருந்து ஒரு 600 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது. சரி, இந்த இடத்துலருந்து ஒரு பை ஆகுமா சார் அப்படின்னா, எப்போ பை ஆகும்னா 50,400 பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே என்ட்ரி எடுக்கணும், சரிங்களா? 50,400 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் பை சான்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மீண்டும் நாளைக்கு செல்லாகும். அடுத்த டார்கெட் 49700 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல நிற்கிதான் மீண்டும் இறங்குதாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து இந்த செல் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 50,500 புட் ஆப்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 50,500 புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி சொன்ன ப்ரைஸ் வெறும் 100 ரூபாயில் தான் நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? பார்த்தாவே தெரியும் வெறும் 100 ரூபாயில் தான் இருந்தது, சரிங்களா? இன்றைக்கி கேப் அப்பில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1000 வரைக்கும் ஹை, வெறும் 100 ரூபாய். அதனால தான் சொல்லியிருந்தோம் 1 lakh டார்கெட் நம்மளுக்கு இன்றைக்கி அச்சீவ் பண்ண மாதிரி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். வெறும் 10,000 தான் ரிஸ்க் எடுக்கணும் ஹோல்டிங் அப்படின்னு வச்சாவே, வெறும் 10,000 லாஸ் ஆச்சுன்னா அதில் 50% ஆஃப் லாஸ், 5,000 ப்ராஃபிட் வந்ததுன்னா
50,000 1,00,000 அன்லிமிட்டெட் டார்கெட் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 10,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடும் பட்சத்தில் 1,00,000 டார்கெட் அச்சீவ்டு சரிங்களா. சரி இப்போ திருப்பி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகுது. ஏன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு பிரீமியம் குறைஞ்சிட்டு தான் வரும், வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த செல் கால் எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி 1,00,000 வந்து மீண்டும் பையில் எடுக்கிறோம், வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு எடுக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இது அப்படியே செல் கன்ஃபார்ம் கன்டினியூ ஆகுதா இல்லை அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையில் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்தது. இப்போ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,700 கீழே பிரேக் அவுட் ஆச்சுனால் மட்டுமே செல்லுக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட்டு ஃபுல் டார்கெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 700-800 ஃபுல் டார்கெட்டுமே அச்சீவ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இறங்குமா அப்படிங்கிறது நாளைக்கு இந்த லோ பிரேக் அவுட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். மேபி அடுத்த கால் நாளை மறுநாள் இருக்கும் சரிங்களா. புதன் வியாழன் கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா 50,000 to 1,00,000 கண்டிப்பாக ஷியூராக நம்ம எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகளுக்காக பொறுமையாக இருக்கணும் சரிங்களா. ஏன்னா நாளைக்கு ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கேப் டவுனாக கூட இருக்கலாம். ஆனால் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாலுமே ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ பொறுமையாக இருக்கணும். நம்ம வந்து மந்த்லியில் கிட்டத்தட்ட 4-5 கால் தான் நம்ம எடுக்கணும், அதான் ஷியூர் ஷார்ட் காலாக தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. அந்த வகையில் 5,000-10,000 மட்டும் வச்சு என்ட்ரி எடுத்தால் போதும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதை மட்டும் கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், 1,00,000 கண்டிப்பாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். அதுக்கு டெக்னிக்கல் தெரியணும் சரிங்களா. சில பேர் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர். அந்த 3 இண்டிகேட்டருமே கண்டிஷன் அப்ளை ஆனால் மட்டும் ஜஸ்ட் ஒரு ரிஸ்க் சரிங்களா. அது 5,000-10,000 மட்டும் போட்டால் போதும், அதுக்கு மேலே பண்ண தேவையில்லை சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் நம்ம குரூப்லேயும் கொடுத்துருந்தோம். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக பையன் சிக்னல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ட்ரைனிங்கோடு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.